மகளே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பகாசுரன் திரைப்படத்தோட திரை விமர்சனம் தான் பழைய வண்ணாரப்பட்ட திரௌபதி ருத்ரதாண்டவம் உள்ளிட்ட திரைப்படங்களை தொடர்ந்து இயக்குனர் மோகன்ஜி இயக்கத்தில் வெளியாகியிருக்கிறது பகாசுரன் இதில் இயக்குனர் செல்வராக நாயகனாக நடித்துள்ளார் ஒளிப்பதாளர் நட்டி எனும் நடராஜ் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் சாம் சி எஸ் ஏ இந்த படத்துக்கு இசையமைத்துள்ளார் ராராதவி தயாரிப்பாளர் ராஜன் கூல் சுரேஷ் தரக்சி என்ப பலரும் நடித்துள்ளனர் தனது அண்ணன் மகள் மேற்கொண்ட மர்மமான தற்கொலையை தொடர்ந்து அதற்கான காரணத்தை தேடுகிறார் முன்னாள் மேஜராக வரும் நடிகர் நட்டி அதே சமயம் பாலியல் வன் கொடுமையால் பாதிக்கப்பட்ட தற்கொலை செய்து கொண்ட தனது மகனின் இறப்பிற்கு காரணமானவர்கள் பழிவாங்குகிறார் பீமராசுவாக வரும் இயக்குனர் செல்வராகவன் இருவரும் சந்தித்துக்கும் புள்ளியே பகாசுரன் திரைப்படம் பீஸ்ட் திரைப்படத்தில் பிறகு மீண்டும் நடிகராக களமிறங்கியுள்ளார் செல்வராகன் கடலூரைச் சேர்ந்த திருக்கூத்து கலைஞராக செல்வராகன் தனது மகளின் மீது கொல்ல பிரியம் அவரது விருப்பத்திற்காக பெரும்பாலும் கல்லூரியில் சேர்ந்து படிக்க வைக்கிறார் அங்கு அவருக்கு நிகழும் பாலியல் வன்கொடுமை மையமாக வைத்துதான் கதை நகர்கிறது பல இடங்களில் செல்வராக சிறப்பாக நடித்திருக்கிறார் சிவபக்தராக வரும் இடங்களில் நல்ல நடிகராக இருக்கிறார் தாண்டி என்ன இருக்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாகிறது பகாசுரன் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு பெண்கள் தனது அடுப்பாங்கரையிலிருந்து இப்போதான் வெளியில் வந்து கல்வி கற்க தொடங்கி இருக்காங்க இதனை பதத்துடன் பார்த்த ஒருவர் எழுதிய கதையாக வந்திருக்கிறது பகாசுரன் திரைப்படம் பெண்களை காக்க வேண்டும் என சொல்லுவரும் இயக்குனர் அதற்கான படத்தில் ஆபாசன வைப்பதெல்லாம் கண்முன்னே தெரிய வரும் ஒரு முரணாக இருக்கிறது பல படங்களில் படத்தின் லாஜிக்கல் தடுமாறி நிற்கிறது ஓய்வு பெற்ற மேஜராக வரும் நட்டி ஆதாரங்களை தேடி ஓடுகிறார் செல்வராகவன் செல்வராகவன் அடுத்தடுத்த கொலைகளை நடத்திவிட்டு சென்று ஓடுகிறார் இடையில் என்ன செய்கிறார் காவல்துறை என கேள்வி எழுதப்படுகிறது படத்தில் சற்று முற்கு முற்போக்கான வசனங்கள் இருந்தாலும் படத்தின் முதல் பாதி சற்று கவனிக்கும்படி அமைக்கப்பட்டது ஆனால் அதற்கு அப்படியே எதிர்மாறாக நிற்கிறது இரண்டாம் பாதி இணையத்தில் பெண்கள் பாலியல் தொழில் ஈடுபட்டதை தடுப்பது நோக்கமெனில் அதற்கான உண்மை காரணத்தை ஆராய்ந்திருக்கலாம் ஆனால் அந்த பாலியல் தொழிலுக்கு ஆதரவாக இருப்பது போன்று கதைக்களம் இருக்கிறது பெண் உரிமை கோருவரையும் குற்றவாளி கொண்டு நிறுத்திருக்கானா இயக்குனர் திரைக்கதை கவனம் செலுத்தாமல் தனது தனிப்பட்ட அரசியல் எதிர்பார்ப்புகளை கதைக்கலை இழுத்துவிட்டு விளைவாக தடுமாறி நிற்கிறது பகாசுரன் திரைப்படம்